ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து டின்னருக்காக வெளியே போகிறோம். எங்கே போகிறோம்னா, குரோம்பேட் பக்கத்தில் வந்து அப்சல்யூட் பார்பிக்யூங்கிற பிளேஸ் இருக்குது, அங்கே தான் டின்னர் சாப்பிட போகிறோம். நம்ம எதுக்காக டின்னருக்கு வெளியில் வந்திருக்கோங்கிறது இந்த வீடியோட எண்டில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நாங்கள் ஃபஸ்ட்டே ஆன்லைனில் வந்து டேபிள் புக் பண்ணிட்டோம், அதனால் இனிமேல் டைரெக்டாக உள்ளே போயிட வேண்டியதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். வெயிட்டிங்காக வெளியில சேர்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, நம்மள வாழை மரம்லாம் வச்சு வரவேற்கிறாங்க. ஏன்னா இப்போ இங்க வந்து செட்டிநாடு ஃபெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் இவ்வளவு டெக்கரேஷன். எங்க போனாலும் எப்பவுமே நாங்க ஒரு 10 மினிட்ஸ் லேட்டா தான் போவோம். இப்ப சாப்பிடுறதுக்காக எல்லாம் வந்திருக்கோம், அதனால நாங்க 10 மினிட்ஸ் பிஃபோரே வந்துட்டோம். எப்படி நாங்கெல்லாம் எங்களை விட இந்த குட்டீஸ் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, ஏதோ எல்லாம் சாப்பிடுற மாதிரியே. என்னெல்லாம் சாப்பிடுறாங்கன்னு பார்க்க தானே போறோம். கிரில் பேன் எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டாங்க. இந்த பிளேட்டை பார்த்துட்டு ஷிஜோக்கு பிளேட்ல காஞ்ச மரம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரே அவனுக்கு சிரிப்பா வருது. ஸ்டார்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வா, சூப்பரா இருக்குல்ல, இப்பவே சாப்பிடணும் போல தோணுது. ஃபர்ஸ்ட் வந்து லெக் பீஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. லெக் பீஸ பார்த்தோன்னா ஷிஜோக்கு ஷினோலுக்கும் அவ்வளோ ஹாப்பி. ஆனா ஷிஜோ எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஒரு பீஸ் எடுத்து கடிச்சு சாப்பிட்டு பார்த்தான், அவ்வளோ ஸ்பைசியா இருந்ததுனால அவன் பயந்து போய் அப்படியே வச்சிட்டான். ஷினோலுக்கு லெக் பீஸ்னா ரொம்ப பிடிக்கும், அவ சாப்பிடலான்னு பாக்கலாம். ரெண்டு பேருமே லெக் பீஸ் சாப்பிடல. அவங்க கூட லெக் பீஸ நானும் என்னோட ஹஸ்பண்டும் தான் சாப்பிட்டோம். அப்புறம் கிட்ஸுக்காக ஸ்பைசி இல்லாம நாங்க கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க, அதையுமே அவங்க சாப்பிடல. இதுல வந்து இந்த ஹோட்டல்ல வந்து ஸ்டார்டர்ஸ் வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம எவ்வளவு சாப்பிடுறோமோ அவங்க தந்துட்டே தான் இருப்பாங்க, அன்லிமிட்டடா. நமக்கே போதும்னு சொல்லும் போதுதான் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டார்டர்ஸ் முடிச்சுட்டு மெயின் கோர்ஸ் சாப்பிட போறோம். எங்க பிளேட் எல்லாம் பாருங்க, எப்படி கண்ணா பின்னான்னு கொதறி வச்சிருக்கோம். சிஜோ ஷினோல் மெயின் கோர்ஸ் போகவே இல்லை, டைரக்டா டெசர்ட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க சாப்பிட்டது இது மட்டும்தான், கேக்கும் ஐஸ்கிரீமும் மட்டும்தான், வேற எதுவுமே சாப்பிடல. உங்க குழந்தைங்கலாம் எப்படி, ஹோட்டலுக்கு போனா எல்லாமே சாப்பிடுவாங்களா? என் குழந்தைங்கலாம் அப்படி எதுவுமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஜூஸு ஐஸ்கிரீம் கேக்கு அவ்வளவுதான். இதுல ஷினோல் வேற 6 o'clockக்கே ரெடி ஆயிட்டா, நம்ம நைட்டு ஹோட்டல் போறோம் ஹோட்டல் போறோம்னு சொல்லிட்டு, ஆனா ஒண்ணுமே சாப்பிடல. நல்லா இருக்கா? லாஸ்ட் வரைக்கும் விடாம சாப்பிட்டு இருக்க. இந்த கிளாஸ பாத்தீங்களா, எவ்வளவு குட்டியா அழகா இருக்கு. இல்ல ஏதோ கோகனட் மில்க் புட்டிங் ஏதோ வச்சிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. பாப்பு, ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டுருக்கீங்க, ஏன் சிக்கன் எல்லாம் சாப்பிடல? பிடிக்கலையா? ஏன் அந்த ஸ்பூன் வாயில குத்திட போகுது? சரி, நீ ஸ்வீட் மட்டுமே சாப்பிடு, அது வாயில குத்திட போகுது. இப்ப அப்படியே இந்த ஹோட்டலை லைட்டா உங்களுக்கு அப்படியே சுத்தி காமிக்கிறேன். இந்த ஹோட்டல் வந்து வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது. நம்ம ஏர்லியராக ஆன்லைன்லேயே புக் பண்ணுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இங்கே வந்தப்புறம் நமக்கு டேபிள் கிடைக்கலன்னா வெயிட் பண்ணணும், அது ஒரு கஷ்டம். அதை விட நீங்கள் டேபிள் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து 8:30 டைமிங்க்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். இதுக்கு ஒருத்தங்களுக்கு வந்து 800 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான்வெஜ்ஜுக்கு 800 ரூபீஸ் வித் டேக்ஸோட. குட்டீஸ்க்கு வந்து அப் டு 6 இயர்ஸ் வரைக்கும் கிடையாது. 6 இயர்ஸ்க்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ஹாஃப் அமௌண்ட் வாங்குறாங்க. இங்க இருக்கிறதுல நீங்க எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்கலாம், அவங்க உங்களுக்கு அப்பவே உடனே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. லிமிட்டட் எதுவுமே கிடையாது, அன்லிமிட்டட். நீங்க எவ்வளவு தடவை கேட்டாலும் அவங்க கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இங்க வந்து வெஜ்ஜும் இருக்குது. வெஜ்ஜுக்கு வந்து நான்வெஜ்ஜை விட ஒரு 80 இல்லைன்னா 100 வரைக்கும் கம்மின்னு நினைக்கிறேன். சரியா தெரியல, நம்ம தான் வெஜ் பக்கம் போறதே இல்லையே. இந்த சாலட்லயும் உங்களுக்கு எந்த ஃபிளேவர் வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்க அதை வச்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க.
லாஸ்டா பீஸா ஆர்டர் பண்ணிருக்கோம், அதுவும் வந்தோன்னு அதையும் சாப்பிட்டுருணும். ஏன் அதையும் விட்டு வைப்பானே தான். பீஸா வந்துடுச்சு. இந்த ஹோட்டல்ல நீங்க எந்த அக்கேஷனுக்காக வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம பர்த்டே ஆனிவர்சரின்னு எது சொன்னாலும் அவங்க காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா ஒரு கேக் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம வந்து கட் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு கேப் கூட தராங்க. எனக்கு இதை வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு, ஆனா என்னோட குட்டீஸ் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கேக் கட் பண்ணாதான் பர்த்டே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாருங்க ஷிஜோலாம் எவ்வளவு என்ஜாய் பண்றான்ட்டு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு பர்த்டே முடிஞ்சு ஒரு 3-4 days ஆயிடுச்சு. வீக்கெண்ட்னால நாங்க எங்களோட பர்த்டேவை கூட தள்ளி வச்சிருச்சு. உனக்கு பிடிச்சிருந்தா? எல்லாம் சாப்பிட்டியாங்க? ஒண்ணுமே சாப்பிடல. இன்னொன்னு சொல்லு, மணி எப்படி இருந்துச்சு? நீ சாப்பிட்டியாங்க? ஐஸ்கிரீமும் கேக்கும். நீ சொல்லு சிவினி எப்படி இருந்துச்சுன்னு.